गुड मॉर्निंग स्टूडेंट्स इन अवर 11th स्टैंडर्ड कंप्यूटर एप्लीकेशंस बुक हैव टू वॉल्यूम्स इन द फर्स्ट वॉल्यूम वी हैव 8 चैप्टर्स इन द सेकंड वॉल्यूम वी डिस्कस अबाउट लेटर ओके नाउ वी विल सी द फर्स्ट चैप्टर इंट्रोडक्शन टू कंप्यूटर्स इन वॉल्यूम फर्स्ट First of all, we know about what is meant by computer. So, computer is nothing but this an electronic device. Okay, so is it an intelligent machine? So, no. Okay, so yeah, intelligent machine illa appdin solrom. It is like a servant. Okay, va? So, yeah, appdi solrom appdina. So, nama users, our programmers are users. Nama enna instructions computers ku feed pandromo. So, and the instructions adu get pannikitte. So, adukana solution அது ப்ராசஸ் பண்ணி நமக்கு டிஸ்பிளே பண்ணும் ஸோ அதான் அதோடைய ஒர்க் ஸோ இட்ஸ் லைக் அவர் சர்வண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா ஸோ கம்ப்யூட்டர்ஸ்க்கு நாம் கொடுக்கக்கூடிய அந்த டேட்டாஸ் அதாவது இன்புட்ஸ் அந்த இன்புட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கரெக்டான வேயில் இருந்துச்சு அப்படின்னா ஸோ அது நம்ம கொடுக்கக்கூடிய அவுட்புட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஸோ வெரி கிளியராக இருக்கும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு ஒர்க் ஜாப் அதுக்கு அசைன் பண்ணோம் அப்படின்னா அந்த ஜாபை ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நமக்கு ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணிவிடும் ஓகே ஸோ அதான் வந்து அதோடைய ஃபங்க்ஷன் ஸோ கம்ப்யூட்டர் அப்படின்னா அதோடைய டெஃபினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் எலக்ட்ரானிக் டிவைஸ் தட் ப்ராசஸஸ் த இன்புட்ஸ் அக்கார்டிங் டு த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ப்ரொவைடட் டு இட் அண்ட் கிவ்ஸ் த டிசைட் அவுட்புட் அட் எ வெரி ஃபாஸ்ட் ரேட் ஓகே ஸோ இதை வந்து கம்ப்யூட்டருடைய டெஃபினேஷன் ஸோ லெசனுக்குள்ளே போகலாம் ஓகே ஸோ ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் ஸோ ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்னா யார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஸோ கம்ப்யூட்டர் அப்படின்னு நம்மளுடைய மைண்டுக்கு வந்த உடனே ஸோ நமக்கு டக்குன்னு மைண்டில் வர்றது யார் அப்படின்னா சார்லஸ் பேபேஜ் ஓகே ஸோ அவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ சார்லஸ் பேபேஜ் இஸ் கன்சிடர்ட் டு பி த ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் ஓகே ஒய் ஹீ இஸ் கால் த ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா ஸோ ஹீ இன்வென்டட் த அனலிட்டிக்கல் என்ஜின் இன் 1837 ஓகேவா ஸோ அவர் தான் என்ன பண்ணார் அப்படின்னா அனலிட்டிக்கல் என்ஜின் அப்படின்ற ஒரு என்ஜின் கான்செப்டை 1837 அவர் கொண்டு வந்தார் ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர் அதை இன்வெர்ட் பண்ணிட்டார் ஸோ இந்த அனலிட்டிக்கல் என்ஜின் அப்படின்றதுக்குள்ள ஸோ என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ALU பேசிக் ஃப்ளோ கண்ட்ரோல் அண்ட் இன்டகிரேட்டட் மெமரி ஸோ இதெல்லாமே இந்த அனலிட்டிக்கல் என்ஜின்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ALU அப்படின்னா என்ன அப்படின்னா ஸோ ஏலுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது இல்லையா ஸோ பேசிக் மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் அடிஷன் சப்ட்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் ஸோ இது எல்லாமே யார் பண்ணுவோம் அப்படின்னா ALU ஓகே நெக்ஸ்ட் வந்து பேசிக் ஃப்ளோ கண்ட்ரோல் ஸோ டேட்டாஸ் எப்படி ஃப்ளோ ஆகுது ஸோ அந்த ஃப்ளோ கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இதில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் மெமரி இன்டகிரேட்டட் மெமரி ஓகே ஸோ இந்த கான்செப்ட் எல்லாமே இந்த அனலிட்டிக்கல் அந்த என்ஜின்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே which led to the development of first general purpose computer concept so in the engine use panni da enna pannanga nama common ah use panna kudiya general purpose computer ah develop pandradhukana oru basic ah da vandu inda machine vandu irundhuchu or base ah da inda machine irundhuchu so adanal da vandu inda analytical engine ah invert pannana charles babbage nama father of computer appdi solrom okay so introduction to computers ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரொடக்ஷன் என்னென்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் சீன் எவ்ரிவேர் அரவுண்ட் அஸ் இன் ஆல் ஸ்பியர்ஸ் ஆஃப் லைஃப் இன் த ஃபீல்ட் ஆஃப் எஜுகேஷன் ரிசர்ச் ட்ராவல் அண்ட் டூரிசம் வெதர் ஃபோர்காஸ்டிங் சோஷியல் நெட்ஒர்க்கிங் இ காமர்ஸ் எக்ஸெட்ரா ஸோ கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா ஸோ இந்த வேர்ல்டில் ஸோ நம்ம சுற்றி நம்மளுடைய லைஃப்பில் எல்லா இடமும் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு ஒன்று இல்லாமல் இல்லவே இல்லை இல்லையா ஸோ எல்லா பாட்லையும் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக இருக்குது ஓகே ஸோ அதில் சம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு எடுத்துனோன்னா ஸோ எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள் எஜுகேஷன் ஸோ இப்போ எஜுகேஷன் அப்படின்னு எடுத்தோன்னா இப்போ நாம் பார்த்துட்ருக்கோம் ஆன்லைன் எஜுகேஷன் பார்க்குறாங்களே எல்லோரும் ஸ்கூலில் ஸோ அது காலேஜஸ் அப்புறம் ஸ்கூலில் ஆஃபீஸில் ஸோ இந்த மாதிரி ரிசர்ச் ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா எஜுகேஷன்லையும் என்ன பண்ணுறாங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க மெடிக்கல் காலேஜஸ் ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் எஜுகேஷனில் கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் வந்து ரிசர்ச் சென்டர்ஸ் ஸோ ரிசர்ச் சென்டர்ஸ்லாம் இருக்கு இல்லையா நாசா ஸோ அந்த மாதிரி நிறைய மெடிசன்ஸ் ரிசர்ச் பண்ணுற சென்டர்ஸ் ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் ட்ராவல் அண்ட் டூரிசம்
ஸோ டூரிசம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ட்ராவல்ஸ் புக் பண்ணுறது, டிக்கெட் ரிசர்வ் பண்ணுறதுக்கு, அப்புறம் டூர் பிளேஸஸ் எங்கெங்கே என்னென்ன பிளேஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு, ஸோ அதெல்லாம் வந்து புக் பண்ண அங்கே டூர் பாஸ். ஸோ எல்லாத்துக்குமே நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வெதர் ஃபோர்காஸ்டிங். ஸோ வெதர் ஃபோர்காஸ்டிங் அப்படின்னா, ஸோ நம்ம வந்து இன்றைக்கி கிளைமேட், அதாவது வெயில் எவ்வளோ இருக்குது, ஸோ மழை எவ்வளோ பெய்யும், ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் பார்க்குறாங்க இல்லையா. ஸோ இது வெதர் ஃபோர்காஸ்டிங். நெக்ஸ்ட்டு சோஷியல் நெட்ஒர்க்ஸிங். ஸோ சோஷியல் நெட்ஒர்க்கிங் பார்த்திங்கன்னா நிறைய இப்போ வந்துருச்சு இல்லையா, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஸோ இந்த மாதிரி நிறையா வந்துச்சு. நெக்ஸ்ட்டு இ காமர்ஸ். ஸோ ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்றது ஒன்று நமக்கு டெய்லி நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ எல்லாமே, ஸோ பர்ச்சேசிங் அப்படின்னா மோஸ்ட்லி ஆன்லைனில் ஷாப் பண்ணுறோம். ஓகே. ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்றது அது ஒரு அதோடைய பிளேஸ் ஆக்குபை பண்ணிடுச்சு. ஸோ கம்ப்யூட்டர்ஸ் ஹாவ் நோ பிகம் அண்ட் இன்டிஸ்பென்சபிள் பார்ட் ஆஃப் அவர் லிவ்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்றது நம்மளால் தவிர்க்க முடியாத நம்மளோட வாழ்க்கையில் ஒரு பொருளாகவே மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ கம்ப்யூட்டர்ஸ் ஹாவ் ரிவல்யூஷனைஸ்ட் அவர் லிவ்ஸ் வித் தேர் அக்யூரசி அண்ட் ஸ்பீட் ஆஃப் பர்ஃபார்மிங் ஏ ஜாப். ஸோ கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னாலே, ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாலே, ஸோ இந்த அளவுக்கு கம்ப்யூட்டர்ஸ் பாப்புலர் ஆயிடுச்சு அப்படின்றதுக்கான மெயின் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதோடைய அக்யூரசி அண்ட் ரிசல்ட் தான். ஓகே. அக்யூரசி, ரிசல்ட் அண்ட் ஸ்பீடு. ஓகே. ஸோ இதான் வந்து கம்ப்யூட்டர்ஸ் வந்து இந்த அளவுக்கு வந்து வளர்ச்சியை தரதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, அக்யூரசி அண்ட் அதோடைய ஸ்பீடு. ஓகே. ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க, வித் தயர் அக்யூரசி அண்ட் ஸ்பீட் ஆஃப் பர்ஃபார்மிங் எ ஜாப் இட் இஸ் ட்ரூலி ரிமார்க்கபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ டுடே நோ ஆர்கனைசேஷன் கேன் ஃபங்க்ஷன் வித்தவுட் ஏ கம்ப்யூட்டர். ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன், இப்போ நிறைய ஃபேக்ட்ரிஸ், நிறைய கம்பெனிஸ் வந்துருச்சு. ஸோ இந்த கம்பெனிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் அப்படின்னு ஒன்று இல்லாமல், ஸோ எந்த ஒரு ஆர்கனைசேஷனுமே இப்போ நடக்கலை. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேஸை வந்து கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்றத ஆக்குபை பண்ணிடுச்சு. இன்ஃபேக்ட் வேரியஸ் ஆர்கனைசேஷன் ஹாவ் பிகம் பேப்பர்லெஸ். ஸோ இப்போ பேப்பர்லெஸ்ஸாக போயிடுச்சு. ஸோ எந்த ஒரு டேட்டாஸாக இருந்தாலும் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கம்ப்யூட்டர்ஸில் ஸ்டோர் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ அப்போ பேப்பர் அப்படின்றது, அதாவது ஃபைல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ இந்த மாதிரி பேப்பர் அப்படின்றது ஸோ ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ கம்ப்யூட்டர்ஸ் ஹாவ் எவால்வ்டு ஓவர் த இயர்ஸ் ஃப்ரம் எ சிம்பிள் கால்குலேட்டிங் டிவைஸ் டு ஹை ஸ்பீட் போர்ட்டபுள் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ இந்த கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்றது ஃபர்ஸ்ட்டு வந்து எதுக்காக டெவலப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் கால்குலேட்டிங் டிவைஸாக தான் ஃபஸ்ட்டு நமக்கு கொண்டு வந்தாங்க. அபக்கஸ் சொல்கிறோம் இல்லையா, அஸ் அ கவுண்டிங் டிவைஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக தான் கொண்டு வந்தாங்க. பட் அதோடைய ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஸ்டேஜ், ஸோ நெக்ஸ்ட் கம்ப்யூட்டருடைய நெக்ஸ்ட் ஸ்டேஜ், ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதை டெவலப் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம, அதாவது ஹோல்டிங், அதை நம்மளோட ஹேண்ட் ஹோல்டிங் ஒரு டிவைஸாக மாறிப்போச்சு. செல்ஃபோன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஸோ அதுவாக மாறிச்சு. ஸோ இப்போ நம்ம செல்ஃபோன் எடுத்துகிட்டு ஸோ எந்த இடத்துக்கு வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸோ போயிட்டு நம்ம இப்போ கிளாஸஸ் கூட நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க இல்லையா, ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. த க்ரோத் ஆஃப் கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரி ஸ்டார்டட் வித் அ நீட் ஃபார் பர்ஃபார்மிங் ஃபாஸ்ட் கால்குலேஷன்ஸ். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அது கம்ப்யூட்டர் வந்து இந்த அளவுக்கு, ஸோ ஒரு டெக்னாலஜி வந்து டெவலப் பண்ணதுக்கான மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய ஸ்பீட் அண்ட் அதோடைய அக்யூரேட் ரிசல்ட். ஸோ இது ரெண்டு தான். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து மெயின் திங். ஸோ இதான், இதனால தான் வந்து கம்ப்யூட்டர் அப்படின்றது ஒரு ஒரு முக்கியமான ஒரு பிளேஸை வந்து நம்மளோட டே டு டே லைஃப்பில் ஆக்குபை பண்ணிச்சு அப்படின்னே சொல்லலாம். த மேனுவல் மெத்தட் ஆஃப் கம்ப்யூட்டிங் வாஸ் ஸ்லோ அண்ட் ப்ரோன் டு எரர்ஸ். இப்போ நாம் ஒரு ஒர்க் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நாம் ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ நம்ம வந்து ரைட் பண்ணும்போதோ இல்லை ஏதாவது ஃபைலை யூஸ் பண்ணும்போதோ நம்ம என்ன பண்ணுவோன்னா நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும். ஓகேவா. அதுவும் இல்லாமல் நாம் எந்த ஒரு ஒர்க் செஞ்சாலும், ஸோ ஹியூமன் செய்யும்போது என்ன ஆகும் அப்படின்னா எல்லாருமே ஒரே மாதிரி செய்ய மாட்டோம். நிறைய பேர் ஸ்லோவாக செய்வாங்க, சில பேர் பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக செய்வாங்க. ஓகேவா. நிறைய மிஸ்டேக்ஸ் நடக்க சான்சஸ் இருக்குது. ஓகேவா. ஸோ இது எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் நடக்காமல் ஈஸியாக பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டர்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக அந்த ஒர்க்கை வந்து செஞ்சு முடிச்சுது. ஸோ அட்டம்ஸ் வேர் நேச்சு டெவலப் ஃபாஸ்ட் கால்குலேட்டிங் டிவைசஸ் த ஜேர்னி ஸ்டார்டட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் நோன் கால்குலேட்டிங் டிவைஸ் அபகஸ் விச் ஹஸ் லெட் அஸ் டுடே டு அன் எக்ஸ்ட்ரீம்லி ஹை ஸ்பீட் கால்குலேட்டிங் டிவைசஸ். ஸோ அதனால தான் என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக கால்குலேட் பண்ணக்கூடிய இந்த டிவைசஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இன்னும் வந்து நிறையா வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுலேருந்து அப்படின்னு பார்த்திங்கன்னா அபகஸ், அபகஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஸோ இன்றைக்கு வரைக்கும் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, ஸோ அதை நோக்கி இன்றைக்கும் போயிட்டே இருக்காங்க. ஸோ இன்னும் ஃபாஸ்ட்டாக ஃபாஸ்ட்டான்னு சொல்லிட்டு
டிவைஸை வந்து டெவலப் பண்ணணும்னு சொல்லி போயிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய செல்ஃபோன்ஸ், ஸோ அதை தாண்டி இன்னும் நிறைய டேப், கம்ப்யூட்டர்ஸ், லேப்டாப்ஸ் நிறைய இருக்குது, பாம் டேப்ஸஸ் இந்த மாதிரி நிறைய டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இருந்தாலும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ டுடே டு அன் எக்ஸ்ட்ரீம்லி ஹை ஸ்பீட் கால்குலேட்டிங் டிவைஸை வந்து ஸோ இன்னமும் பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஓகே, ஸோ இந்த கம்ப்யூட்டருடைய ஸ்டேஜஸ், ஸோ இந்த கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்றது எப்படிலாம் டெவலப் பண்ணாங்க அப்படின்ற ஸ்டேஜஸ் தான் வந்து ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸை பற்றி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் வால்யூமில் கொடுத்துருக்க 8 chapters ஃபஸ்ட் யூனிட் 5 chapters எல்லாமே ஸோ நாம் லோயர் கிளாஸஸில் லேர்ன் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த அதை பற்றி தான் ஒரு ரீகால் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸோ கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்ற சப்ஜெக்ட் ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட். ஸோ அதை நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து லேர்ன் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் ஃபுல் மார்க்ஸை கூட ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.